எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம இந்த மாதிரி 3 zip burrs வந்து நம்ம எப்படி ரெடி பண்ண போகிறோம் அப்படின்றதான் கிளியராக பார்க்க போகிறோம். இது ரொம்பவே சிம்பிளாக ரொம்ப ஈஸியாகவே நம்ம பண்ணுறதுக்கான ட்ரிக் அண்ட் டிப் எல்லாமே ஃபுல்லாக கொடுக்குறேன். ஸோ நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து சின்ன சின்ன டீட்டெயிலையும் நோட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதோட சைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அகலம் வந்து 9 inch, உயரம் வந்து 10 inch எடுத்திருக்கேன். 9 10 அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ 10 எடுத்திருக்கோம் இல்லையா, அதோட மேல் பக்கமும் கீழ் பக்கமும் 1.5 inch வந்து நம்ம மார்க் பண்ணிட்டு அதுலேயும் ஒரு ஸ்ட்ரைட் லைன் வரைஞ்சிட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இதில் தான் நமக்கு வந்து அந்த ஜிப் அட்டாச்மெண்ட் அப்படின்றது வரப்போகுது. இந்த பேக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்லிங் பேக்காக கூட நீங்கள் கன்வெர்ட் பண்ணி போட்டுக்கலாம். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லைனிங்கும் கொடுத்து ஸ்ட்ரிச் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இதை 3 pieces வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். 3 pieces கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம எப்படி வந்து ஜிப் அட்டாச்மெண்ட் கொடுக்க போகிறோம் அப்படின்றதையும் நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் நான் யூஸ் பண்ணியிருக்கிற ஜிப்பை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெடிமேட் ஜிப் வச்சு தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்துட்டு ரன்னர் ஜிப்பு தனியாக வந்து நமக்கு கிடைக்குது அப்படின்னா கூட நம்ம வாங்கிக்கலாம். இதில் ரைட் சைடும் ஒன்றோட ஒன்று ஓவர்லாப் இருக்கிற மாதிரி வச்சு நம்ம ஸ்டிச்சஸ் கொடுத்து இதை வந்து நம்ம ஃபுல் ஃபினிஷ்டாக கொண்டு போக போகிறோம். ஸோ எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றத இப்போ கிளியராக பாருங்கள். ஒன் சைடு வந்து நல்ல பக்கம் இருக்கிற மாதிரி பார்த்துட்டு அதுக்கு மேலே நம்மளோட ஜிப்போட ஒரு பகுதியை வச்சு ஸ்டிச் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த ஜூட் பேக் சீரீஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஃப்ரீ கிளாஸஸ் தான் பார்த்துட்ருக்கோம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக உங்களோட கமெண்ட்ஸை மெசேஜாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணலாம். கண்டிப்பாக நான் உங்களுக்கு அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபுல்லாக நம்ம ஒரு சைடு முடிச்சிட்டோம். அனதர் ஒன் சைடுக்கு வந்து அந்த ஒரு சின்ன பீஸ் இருந்துச்சு இல்லையா, 1.5 inch நம்ம கட் பண்ணி வச்சது, அதை அப்படியே எடுக்க போகிறோம். ஓகே, இதில் ஏன் நம்ம சீம் அலவன்ஸ்லாம் விடலைனா நம்ம ஜிப்புக்கே வந்து ஒரு 1/2 inch நமக்கு கேப் கிடைக்கும், அதுக்காக தான் நம்ம விடலை. அதையுமே நான் உங்களுக்கு கிளியராக காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து இதே மாதிரி அனதர் ஒன் சைட்லேயும் நம்ம அட்டாச் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட மெயின் பீஸ் வந்து ரெடி ஆகிடும். ரெண்டு பக்கமும் நம்ம அட்டாச் பண்ணி முடிச்சிட்டாலே போதுமானதாக இருக்கும். ஸோ நீங்கள் உங்களோட ஒர்க்கை சப்மிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோட வாட்ஸ்அப் லிங்க் வந்து நான் உங்களுக்கு இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கிட்டு மாதிரி வேணும், மெட்டீரியல் வேணும்னாலுமே நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கிறதுல ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் உங்களுக்கு ஃபர்தர் டீட்டெயில் ஷேர் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதே சைஸில், அதாவது 9 10 அப்படின்ற சைஸ்லேயே லைனிங் ஃபேப்ரிக் எடுத்து நான் வச்சுருக்கேன். அதை சைடு ஃபுல்லாகவே வர்ற மாதிரி அட்டாச் பண்ணிக்கிறோம். ரிமைனிங் பீசஸை வந்து நம்மளுக்கு ரிமைனிங் வந்து சின்ன சின்ன செதுமல் இருக்கிறது எல்லாமே ஃபைனலாக நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ ஃபுல் சைடுமே ஃபுல்லாக வந்து இருக்கிற மாதிரி 4 sides நீங்கள் கண்டிப்பாக அட்டாச் பண்ணணும். இந்த மாதிரி அட்டாச் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா நம்மளுக்கு சிங்கிள் டைம்லேயே ஃப்ரண்ட் சைட் ஜிப் பேக் சைட் ஜிப் ரெண்டுக்குமே வந்து நம்ம லைனிங் வந்து கொடுத்து முடிச்சிருவோம். ரொம்ப சிம்பிளாக முடிக்கக்கூடிய ட்ரிப்ஸ் அண்ட் டிக்ஸ் தான் நான் உங்களுக்கு வந்து இதில் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இதை மட்டும் கிளியராக பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் பர்ஸ் செய்கிறப்போ கொஞ்சம் ஃபேப்ரிக்ஸ் வந்து சூஸ் பண்ணுறது கொஞ்சம் கலர்ஃபுல்லாக பிரிண்டட் ஃபார்மேட்டில் சூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதை வந்து நான் சென்டர் ஃபோல்டு பண்ணிக்கிறேன். சென்டர் ஃபோல்டு பண்ணிவிட்டு அந்த சென்டரில் ஒரு லைன் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இதை வந்து ஸ்ட்ரைட் லைன் வந்து கொடுத்துட்றோம். ஸ்ட்ரைட் லைன் கொடுத்துட்டோன்னா ஒரே டைமில் ரெண்டு பக்கமும் நமக்கு லைனிங் கிடச்சிரும். ஸோ இப்போ இந்த எஜ்ஜில் வந்துட்டு ரிமைனிங் இருக்கிறத கட் பண்ணி விட்டுட்டு நம்மளுடைய இன்னொரு ஜிப், அதாவது மெயினாக மேலே வரக்கூடிய ஜிப் அட்டாச்மெண்ட் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இந்த ஜிப் அட்டாச்மெண்ட் கொடுத்து முடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து சூப்பராக நம்மளோட பர்ஸ் வந்து ரெடி ஆகிடும். இதில் இன்பில்ட்டாக உள்ளே வந்து நம்மளுக்கு இருக்கிற மாதிரி ஏதாவது ஜிப் போர்ஷன் கொடுக்கணும் அப்படின்னா கூட நம்ம தாராளமாக கொடுத்துக்கலாம். இதில் நான் வேறு எதுவுமே அட்டாச் பண்ண போகிறதில்ல, ஜஸ்ட்டு வந்து ஜிப்பை மட்டும் அட்டாச் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள் ரெண்டு பக்கமும் கொடுத்து ஜிப் அட்டாச்மெண்ட் முடிச்சாச்சு. முடித்ததுக்கப்புறமா நான் அதே சைஸில், அதாவது 9 10 அப்படின்ற அதே சைஸில் ஒரு பீஸ் எடுத்திருக்கேன். அதை நம்மளோட லைனிங் ஃபேப்ரிக் தான் எடுத்திருக்கேன். இதில் நம்ம ஒரு ஜிப் அட்டாச் மட்டும் பண்ண போகிறோம். இந்த ஜிப் அட்டாச் பண்ணிட்டோம் அப்படின்னா இதை வந்து இன்பில்ட்டாக உள்ளே வந்து நம்மளுக்கு ப்ரைவேட் பார்ட்டாக வரும் இல்லையா, ஜிப்பு இன்விசிபிள் ஜிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அந்த போர்ஷன் ரெடி பண்ணுறதுக்காக இதை ரெடி பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஜிப் அட்டாச்மெண்ட் எப்போதும் போல் கரெக்ட் சைடும் ஒன்றோட ஒன்று ஓவர்லப் பண்ணுற மாதிரி வச்சு நம்ம ஸ்டிச்சஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா போதுமானதாக இருக்கும். ரெண்டு பக்கமுமே ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்து முடிச்சுருங்க. ஜூட்டு வந்து நீங்கள் செய்யணுன்னா உங்களுக்கு ஒரு சின்ன மிஷின் இருந்தாலே போதும், நீங்கள் தாராளமாக எடுத்து பண்ணலாம். ஸோ இன்னும் கிளியராக அந்த ஸ்டிச்சு வந்து வர்ற மாதிரி பார்த்து நீங்கள் ஸ்டிச்சு போட்டுட்டு கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து வச்சு தான் நம்ம ஸ்டிச்சு கொடுக்க போகிறோம். சைடில் தையல் கொடுக்கணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது. ஜஸ்ட்டு நம்ம இதை மாதிரி வச்சுட்டு அப்படியே வச்சு நம்ம உள்ளே அட்டாச் தான் பண்ண போகிறோம்.
ஸோ இப்போ கீழே இருக்கக்கூடிய பீஸை வச்சுட்டு அதுக்கு மேலே சைடு அட்டாச்மெண்ட் மட்டும் கொடுத்துட்டா போதும், நம்மளோட உள்ளே வைக்கக்கூடிய இன்விசிபிள் சிப்பாட்டுமே ரெடி ஆகிடும். இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ரெண்டு பக்கமும் ஸ்டிச் லைன் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட பேக் வந்து ரெடி ஆகிடும். எக்ஸ்ட்ராவாக இருக்கிறத வந்து நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். சைடு மட்டும் தான் அட்டாச் பண்ணுறோம், கீழே வந்து நம்மளுக்கு அட்டாச் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இப்போ நம்ம ராங் சைடில் இருக்கும், ஸோ அதை வந்து கரெக்ட் சைடுக்கு மாற்றி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட த்ரீ ஜிப் வந்து வித் லைனிங்கோட சூப்பராக ரெடி ஆகிடும். இந்த மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி சேல் பண்ணுறது மூலமாக நிறைய ஆர்டர்ஸ் வந்து எடுத்து பண்ண முடியும். கஸ்டமைசேஷன் அப்படின்னாலே கஸ்டமர்ஸ் கிட்ட அவங்களோட நீட்ஸுக்கு ஏற்ற மாதிரி கேட்டு நீங்கள் தெரிஞ்சு செஞ்சு ட்ரை பண்ணலாம். ஸோ இதில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள், அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸாக இருக்கும். அண்டு நீங்கள் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தென், பை ஃப்ரம் அனிதா ராஜ்.